அரசியல் கட்சிகளை சார்ந்து நாளாய் மத்தி நாலு நாள் வாழ்வதை விட சிங்கமாய் சில மணி நேரம் கட்சிக்கு சார்ந்து இது சீரான வாழ்வு சிறப்பான வாழ்வு தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு மார்க்கத்தில் வாழ்கிறீர்கள், உங்களுக்கு என்ற சம உரிமை வேண்டும், உங்களுக்கு உரிய பங்கை கேட்கிறோம். நாம் மட்டும் வாழ கேட்கவில்லை, நாமும் வாழ வேண்டும் என்பது நம்முடைய ஜனநாயக அடிப்படை சீவாதார உரிமை. இன்று உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு உரிய பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இன்று உங்கள் பிள்ளை குட்டிகளின் வாழ்வுரிமைகள் எங்கு எழுதப்படுகின்றன? பிளாட்பார்களிலும் தொழில் இல்லாமலும் அந்நிய பூமியிலே எந்த பூமியிலே நொந்து வாழ்கிறார்கள்? தங்கள் இளம் மனைவிகளை விட்டு பிறந்த குழந்தைகளை கூட பார்க்க முடியாமல் பிழைப்பு தேடி வெளிநாடுகளை வாழக்கூடிய அகதிகளாக வாழ வைத்ததற்கு அரசியல் சாசன சட்டத்திலே உங்களுக்கு கொடுத்த பங்கை நீங்கள் தட்டி பறிக்க முஸ்லீம்களை மறந்து விட்டீர்கள், மறுத்து விட்டீர்கள், ஏமாந்து விட்டீர்கள். இந்த அரசியல் கட்சிகளை நம்பி நம்பி நாசமா போன ஒரு கூட்டம் 26 கோடி பேர் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று எண்ணும் பொழுது நாளை ஒரு 10 ஆண்டு கழித்து சிந்திக்கக்கூடிய ஒரு கூட்டம் சிந்தனை சக்தியோடு எழும்பி தன்னுடைய நிலைப்பாட்டின் உரிமையை நிலைநாட்ட வரும்போது இன்று உங்கள் மூஞ்சிகளிலே காலி துப்புவார்கள் முஸ்லிம்களை. அவ்வளவு கேவலமான வாழ்க்கை வாழ்வதா? உங்களுடைய ஒரு ஒன்றுபட்ட அமைப்பு வேண்டாம்.